கோமதி, நான் கடைக்கு போய் குமரசி மாமாட்ட விஷயத்த நான் சொல்லிட்டு வந்துடுறேன். சரிங்க. ஏய், நான் போய் அவர் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். ஐயோ, மிளகா மண்டிக்காரருக்கு ஃபோன் பண்ணோம், நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஏ ராஜி, அக்கா நீயும் அந்த வீட்டுக்கு வந்து அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தல, உனக்கு எல்லாம் ஓகேவா தோணுதா? ஆமாக்கா, எனக்கு எதுவும் தப்பா தெரியல. பொண்ணு வீட்டுல ரொம்ப நல்லவங்க மாதிரி தான் இருந்தாங்க. உனக்கு கதிரு, இம்மட்டு நேரம் எனக்கு எதுவும் தோணல. நீ சொன்னதுக்கு பிறகுதான் எனக்கு கூட சின்ன சந்தேகம் வருது. அந்த அப்பா அம்மா கொஞ்சம் ஓர தான் பண்றாங்களா? நீ அவங்கள பத்தி மட்டும்தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்பா யோசிக்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டாரா? நீ நம்ம கிட்ட விசாரிக்க வேணாம்னு சொன்னாலும் அவர் கண்டிப்பா விசாரிக்க தான் செய்வாரு. அதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. நீ